சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலி கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், ஈஸ்டாம் லண்டன். இடவேளையின் பின்னர் மீண்டும் உங்களின் ஐபிசி தமிழின் அக்கினி பரணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலில் குறிப்பிட்டிருந்த விடயம்தான், அதாவது இந்த தெற்கு முக்கியமாக மேற்குலகு இந்தியா அமெரிக்கா சைனா இந்த போட்டிக்குள் தமிழர்களுடைய பிரச்சனை பகடை காய்களாக பயன்படுத்தப்படுகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் தெற்கை கட்டுப்படுத்துவதற்கு தமிழர்கள் பிரச்சனை பயன்படுத்தப்படுகிறது. தெற்கு தம்மை நோக்கி திரும்பும் வரைக்கும், இலங்கை அரசு தமது நலன்களை பாதுகாக்கும் வரைக்கும், அல்லது சைனாவிற்கு வடக்கை தெற்கை கொடுக்கட்டும், இந்தியா வடக்கு கிழக்கில் இருக்கும் நலன்களையும் வளங்களையும் பாவித்து கொள்ளட்டும் என்ற ரீதியில் இலங்கை அரசு செயற்படும் பொழுது தமிழர்கள் பிரச்சனை அமைதியாக்கப்படுகின்றது அல்லது கண்டும் காணாமல் தானே ஆக்கப்படுகின்றது. இதுதானே வரலாறாக இருக்கிறது. இப்ப நடேசன், அந்த 30 வருடமாக இலங்கைக்கு இந்தியா படைகளை தடையிறக்கி இருந்தது. அதன் பின்னர் நாங்கள் அந்த தரையிறக்கத்துக்கு பின்னர் இந்திய படையை நாங்கள் வாபஸ் வாங்குமாறு கோரிக்கொண்டோம். இந்தியாவினுடைய இலங்கை அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவினுடைய தலையீட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னர் நாங்கள் வலுவான முப்படைகளையும் அமைத்து பல தியாகங்களோடு நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்திருந்தோம். அந்த போராட்டமானது இறுதியில் மௌனிக்கப்பட்டிருந்தது. அந்த மௌனிப்பின் பின்னர் எங்களுக்கு எஞ்சி இருப்பது மீண்டும் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தமும் மாகாண சபை முறைமைகளும் தான் எங்களுக்கு எஞ்சி இருக்கின்றது. அது இந்த இடத்தில் இருந்துதான் தமிழர்கள் தங்களுடைய அடுத்த தளத்தை நிறுவ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், நாங்களும் நிராகரித்திருந்தோம், செலோவும் நிராகரித்திருந்தது என்றதற்கெல்லாம் அப்பாலே இன்று எங்களுடைய இனம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? 2006 இந்த வடக்கு கிழக்கு மாகாணம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட பொழுது கூட நாங்கள் இந்தியாவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்தியா வர வேண்டும், அந்த வடக்கு கிழக்கு பிணைப்பை பிரிக்கப்பட்ட பொழுது இந்தியா பார்த்து கொண்டிருந்தது குற்றம் சாட்டுகிறோம். 2006 நாங்கள் இராணுவ பலத்தோடு வடமாகாணத்தில் வடக்கு கிழக்கிலே வீற்றிருந்தோம். அந்த இராணுவ பலத்தால் கூட எங்களுடைய அந்த வடக்கு கிழக்கு பிரிப்பை தடுக்க முடியவில்லை. 22 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் வீற்றிருந்தது. இன்று இந்திய வடக்கு கிழக்கு பிரித்ததற்காக குரல் கொடுக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நேரத்திலே இந்த வடக்கு கிழக்கு பிரிப்பை பாராளுமன்றத்தில் பதவியில் இருந்தும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதே போன்று சட்டத்தரணிகள் பலர் அந்த நீதிமன்றத்துக்கு போய் சட்டத்தின் எல்லை வரைக்கே சென்று வாராடினார்கள். அப்பொழுதும் அந்த வடக்கு கிழக்கு பிரிப்பை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அது ஒரு சட்ட ரீதியான காரணத்தை காட்டித்தான் பிரித்திருந்தார்கள். ஆனால் அதே சட்டம் இருக்கின்ற பொழுதுதான் இணைக்கப்பட்டது. யதார்த்தம் என்னவென்றால், இந்தியாவினுடைய தலையீடு இல்லாமல் வடக்கு கிழக்கு இணைப்போ அல்லது வடக்கு கிழக்கு பிரிக்கப்படுவதையோ தடுக்க முடியாது என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்தில் இருந்துதான் நாங்கள் இதை அணுக வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். இரண்டாவதாக நீங்கள் சொன்ன விடயத்துக்கு நான் வருகிறேன். தெற்கை கையாளுவது என்பது நடேசன், இன்று இந்தியா எப்படி தெற்கை கையாளுகிறது? தமிழர் தரப்பிலே நாங்கள் ஒருமித்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு முன்னதாகவே இந்தியா மிக தரமாக இன்றைக்கு இலங்கை தென்னிலங்கை வந்து ஒரு பாரிய பொருளாதார ஒட்டுமொத்த இலங்கையும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் பாரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து இலங்கை மீள்வதற்கு இந்தியாவினுடைய நிதி உதவியின் மூலம்தான் இவர்கள் மீளுகிறார்கள். வேற எல்லா நாட்டுக்கும் ஓடி சென்றார்கள். ஆனால் மற்ற நாடுகள் எல்லாம் IMF, வேர்ல்ட் பேங்க் போன்றவை இந்தியாவினுடைய நிதி பங்களிப்பின் பின்னர் தான் அவர்கள் செவிமடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்தியா தென்னிலங்கையை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை எந்த மாதிரி தங்கள் கைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற பூகோள யதார்த்தம் அவர்களுக்கு தெரியும். தென்னிலங்கையில் இருக்கிற பிரிவினையை வைத்தே அவர்கள் அதை கையாண்டு கொள்ள முடியும். தென்னிலங்கையில் இருக்கிற எதிர்கட்சிகளை வைத்துக் கொண்டு மாற்று சக்திகளை வைத்துக் கொண்டு கையாண்டு விட முடியும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அவர்களுடைய ஒரு இணக்கப்பாட்டோடு பயணிப்பதன் மூலம்தான் எங்கள் மக்களினுடைய இன்றைக்கு ஆயுத பலம் இல்லை, எங்களிடம் அரசியல் பலம் இல்லை, எங்களுடைய எண்ணிக்கை ரீதியாக மிக குறைந்து வந்திருக்கிறோம், குடிப்பெரம்பல் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படியான தந்திரோபாயத்தை பாவிக்க வேண்டும்? முதலாவது எங்களுடைய இருப்பு தக்க வைக்கப்பட வேண்டும், அடுத்தது எங்களுடைய அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய இனம் கரைந்து போய்விடும். இன்று அம்பாறையில் எங்களுடைய இனம் கரைந்து விட்டது.
என்னை திருகோணமலையில் கரைந்து விட்டது. இப்பொழுது முல்லைத்தீவில் கரைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு தனி மாவட்டமாக அனுராதபுரத்தோடு இணைப்பதற்கு சகல வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே இதை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய வழி, இந்த சர்வதேசம் தங்களுடைய நலன் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது அதில் எங்கள் நலன்களையும் சமாந்தரப்படுத்தித்தான் இதை வெற்றி கொள்ள முடியும். இல்லை, இந்த நீங்க சொல்லுகின்ற சர்வதேச மேற்குலகு எல்லாம் இதே போல இலங்கை அரசாங்கம் போல தங்களுடைய நாடுகளில் செயற்படக்கூடிய அரசுகளாகத்தானே இருக்கின்றது. அது இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம். இவை எல்லாம் அவ்வாறு இலங்கை அரசு போன்ற ஒரு அடக்குமுறையை அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் ஏவக்கூடிய அரசுகள். இவை எவ்வாறு தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையில், இப்போ நீங்களே சொல்கின்றீர்கள், இந்தியா எவ்வாறு இலங்கையை கட்டுப்படுத்தும், அது பொருளாதார ரீதியான கடன் சுமையை அதிகரிப்பதன் ஊடாக போன்ற பல்வேறுபட்ட விடயங்களினூடாக இந்தியாவை நாடி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு கைப்பொம்மை அரசாக அல்லது இந்தியாவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கின்றீர்கள். இதற்குள் எவ்வாறு தமிழர்களுடைய பிரச்சனையை வைத்துக்கொண்டு நாங்கள் பகடையாட முடியும்? அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாடு 8 கோடி மக்களை கொண்ட தமிழ்நாடு இருக்கின்ற தென்னிந்தியாவில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பதை நாங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக இந்தியாவுடைய வருகையை உறுதிப்படுத்தி கொண்டுதான் நாங்கள் இந்த விஷயத்தை கையாள முடியும். அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவையும் கொண்டுதான் இதை நகர்த்த முடியும். அது எங்களுக்கு ஒரு பலம். கடந்த காலங்களில் கூட நாங்கள் 1948 எங்களுக்கு பெடரல் ஸ்டேட் என்று நாங்கள் கோரிக்கொண்டிருந்தாலும் கூட 1983 பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலை, அதாவது வந்து இந்தியாவில் உள்ளே ஏற்பட்ட அக அரசியல் சூழ்நிலை, புற அரசியல் சூழ்நிலைகள் தான் எங்களை நோக்கி இந்தியாவை திரும்ப வைத்திருந்தது. ஆக இந்த விடயங்களில் நாங்கள் வெளிநாடுகள் அல்லது சர்வதேச நாடுகள் எல்லாம் இந்த யுத்தங்களிலோ அல்லது அரசியலிலோ நாங்கள் ஆட்சி சூடி கொன்ற வேந்தனில் செய்தது படித்தது போல அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் என்றெல்லாம் நாங்கள் கனவு காணக்கூடாது. அந்தந்த நாடுகள் தங்களுடைய நாட்டிலே எதை செய்கிறார்களோ, அந்தந்த நாடுகள் என்னென்ன விடயங்களை மற்ற நாடுகளில் செயற்படுத்த முற்படுகிறார்களோ, அவர்களுடைய பூகோள நலன்கள் என்ற பல விடயங்களையும் தாண்டி நாங்கள் இந்த நகர்வுகளை செய்வதன் மூலம்தான், எங்களுக்கு இருக்கக்கூடிய நகர்வு முறைகளை கையாளுவதன் மூலம்தான் எங்களுக்கான இருப்பை தக்க வைக்க நான் முன்னர் கூறியது போல எங்களுடைய தீர்வை நோக்கியும் நாங்கள் நகர முடியும். அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்பது அடுத்த பக்கம் இருக்க, அரசியல் தலைமைகளுடைய ஒரு கடப்பாடு அது. ஆகவே ஆயுத போராட்டம் கூட முப்படையும் வைத்துக் கொண்டு நாங்கள் இயன்றளவு எவ்வளவோ சாதனைகளை செய்திருந்தோம், ஆனால் இலக்கை எட்ட முடியவில்லை. அதுபோன்று இந்த விடயங்களில் நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களிடம் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக் கொண்டு ஏற்பட்டிருக்கிற இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற அகச்சூழலும் இந்தியாவிற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அகச்சூழலும் சர்வதேசத்தில் ஏற்பட்டிருக்க பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்க புறச்சூழலையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த விடயத்தில் எங்கள் மக்களுடைய பிரச்சனையை நகர்த்துகிறோம். இது வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் நகர்த்துகிறோமே தவிர இது வெற்றி பெறலாம் தோல்வி அடையலாம், ஆனால் எங்களுடைய அரசியல் தலைமைகள் இதை நிச்சயமாக இப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது அவசியமாகிறது. இந்த நீங்கள் சொல்வதன் அடிப்படையில் அறம் சார்ந்து இந்தியாவோ சர்வதேசமோ வரப்போவதில்லை என்பதை தெளிவாக சொல்கின்றீர்கள். மனித உரிமைகள் தொடர்பான விஷயமாக இருக்கணும், அது எல்லா நாடுகளிலும் இதே நிலைமைதான். தமிழர்களுக்கு இலங்கைக்குள் அதிகார பகிர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்தியா, சொல்லுகின்றதா தெரியவில்லை, சொல்லும் என்று நம்புகின்ற நீங்கள், முக்கியமாக தமிழ் தலைமைகள் நம்புகின்ற இந்தியா, அங்கிருக்கும் இந்தியாவிற்குள் இருக்கின்ற மக்களை அடக்கி ஒடுக்கியும் தமிழர்கள் அங்கிருக்கும் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பறிப்பதாக தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன சொல்வது, ஒரு இனங்களின் சிறைக்கூடமாக இந்தியா அடையாளப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்தியா அழுத்தம் கொடுத்தால், சர்வதேசம் அழுத்தம் கொடுக்கின்றது என்றாலும் கூட இலங்கை அரசு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை என்ன? இலங்கை அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலிலிருந்து மீள்வதாக இருந்தால் சர்வதேசங்களில் கரம் பிடித்துத்தான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை, அவர்களுடன் ஒத்திசைந்து அவர்கள் சென்று விடுவார்கள். இரண்டாவதாக உள்ளக இந்த பொருளாதார சிக்கலிலே இருக்கக்கூடிய பிரச்சினை அங்கிருக்கக்கூடிய தெற்கிலே இருக்கக்கூடிய அரச அவர்களுடைய எதிர்த்தரப்புகளும் இந்த பொருளாதார சூழ்நிலையில் அரசாங்கம் சிக்கியிருப்பதனால சிங்கள மக்களும் பெரிதும் தாங்கள் தெரிவு செய்த அரசாங்கத்தின் மீது பெரிதும் அவநம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் பொருளாதார சிக்கலோ அரசியல் சிக்கலோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழுமாக இருந்தால் எங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக புறந்தள்ளப்பட்டுவிடும் என்ற யதார்த்தமும் இருக்கின்றது. அதாவது பூகோள அரசியல் ரீதியிலே அன்று அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த முருகல் நிலைமைதான்
இந்தியா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய நலன்கள் சார்ந்து பயணிப்பதற்கும் நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்தோம். ஆனால் அது முற்றுமுழுதாக எங்களுடைய இலக்கை எட்டி இருக்கவில்லை. அதே போன்று எட்ட முடியாது என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. என்றால் இந்த பூகோள அரசியல் நலனுக்குள் நாங்கள் இவ்வாறு நீச்சல் அடித்து ஒரு தீர்வினை பெற்றுவிட முடியாது என்பதுதான் நம்மளுக்கு வரலாறாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் இப்ப தமிழர் தரப்பு இவ்வாறான ஒரு முயற்சியை செய்கின்றது. இதே நேரத்தில் இலங்கை அரசிற்கும் இது தெரியும் தானே. அவர்கள் அப்ப என்ன செய்கின்றார்கள், அவர்கள் இந்தியா நலனையும் பிரதிபலிக்கின்றார்கள், சீனாவுடைய நலனையும் பிரதிபலிக்கின்றார்கள், மேற்குலகத்தையும் அரவணைத்து செல்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்காக வருகின்ற அழுத்தங்களை குறைத்துக் கொள்கின்றார்கள். இந்தியா, மேற்குலகு, சர்வதேசம், இவர்கள் அனைவருக்கும் அது இயல்பாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக இன்றிருக்கக்கூடிய தென்னிலங்கை அரசாங்கம் பல்வேறு விதமான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி தனக்கு எதிர்ப்பான நாடுகளை தங்களுக்கு சார்பாகவோ அல்லது பகையின்றியோ வைத்துக் கொள்வதற்கான சகல முயற்சிகளையும் எடுக்கின்றது. தமிழதரப்பாகிய நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் வைக்க முடியாது, நீங்கள் எவ்வாறு வைக்க முடியும், நீங்கள் ஒரு அரசு இல்லை இல்லையா. இப்ப ஒற்றை இலங்கை என்ற நாட்டின் அரசு இலங்கை என்ற நாட்டின் அரசு தங்கள் சார்பாக இருக்க வேண்டும், தங்களுடைய நலன்களையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பது மேற்குலகத்தினுடையதும் சர்வதேசத்தினுடையதும் சைனாவினுடையதும் விருப்பமாக இருக்கின்றது. அவர்கள் அதனை பிரதிபலிக்கின்றார்கள், ஒரு பக்கம் சாய்கின்றார்கள், மீண்டும் மற்ற பக்கம் வருகின்றார்கள், இழுபடுகின்றார்கள். தமிழர் தரப்பு ஒரு அரசு இல்லை தானே அங்கு. தமிழர் தரப்பு அரசு இல்லாமல் இருப்பதுதான் எங்களுடைய பிரச்சனை. தமிழர் தரப்பு தங்களுடைய நலன்களை பேண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொப்புள் கோடி உறவை கொண்ட 8 கோடி தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு பாரிய அரசியல் அழுத்தத்தை வழங்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்தியாவை பகைத்து கொண்டோ அல்லது இந்தியா வராங்க சொல்லுகின்ற தொப்புள் கொடி உறவை இந்திய அரசை பகைக்கின்றார்களே. நீங்கள் தான் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தொப்புள் கொடி உறவு நட்பு சக்தியா இருக்கின்ற தமிழகத்துடன் நீங்கள் இல்லை. நீங்கள் என்ன பேச விட வேண்டும், நீங்கள் இந்த உறவு நிலையிலே அவர்கள் பகைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் பகைத்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களை எங்களால் கையாள முடியாமல் போய்விடும். இதுதான் நாங்கள் கண்டுகொண்ட யதார்த்தம். சிங்கள மக்கள் ஒரு அரசாக இருந்து கொண்டு அது பெரும்பான்மையும் சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அரசாக இருக்கின்ற பொழுது அவர்கள் இன்று மோடியிடம் செல்லுகின்ற பொழுது பகவத்கீதையையும் புத்தர் சிலையையும் கொண்டு போய் நாங்களும் இந்துக்கள் தான், இந்த பகவத்கீதையும் இந்து தான், புத்தரும் இந்து தான், எல்லாம் இந்தியாவிலிருந்து வந்த மதம் என்று சொல்லி மத ரீதியான உறவுகளை கூட அவர்கள் பேணமுட்படுகிறார்கள். நாங்கள் இருந்து இலக்கணம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களுக்கு உதவாது, இந்தியாவை நம்பாதீர்கள், இந்தியா எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் இலக்கணம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய இனத்தினுடைய அழிவுக்கும் எங்களுடைய இனத்துடைய இருப்புக்கு இருக்க சிக்கலும் மிகப்பெரிய சிக்கலும் இதுதான் சிக்கலாக இருக்கின்றது. இப்ப நீங்க சொல்லுகின்றீர்கள் இல்லையா, பகவத்கீதையையும் புத்தரையும் கொண்டு சென்று இந்தியாவிலிருந்து வந்த என்று சொல்லுகின்றார்கள் என்று. அது அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய பார்வை. தமிழர்கள் அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி அவர்கள் தங்களை இந்துக்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் அந்த சக்தியை விட்டுவிட்டு, நீங்கள் தமிழ்நாட்டில் தொப்புக்கோடி உறவு என்று சொல்லப்படுகின்ற பெரும் பலமான சக்தியை விட்டுவிட்டு தமிழ்நாடே முற்றுமுழுதாக எதிர்க்கின்ற இந்திய ஒன்றிய அரசிடம் நீங்கள் செல்கின்றீர்கள். உங்களுடைய நட்பு சக்தி தமிழ்நாடு, ஆனால் தமிழ்நாடு எதிர்க்கின்ற இன்னொரு எதிர்த்தரப்பிடம் என்று ராகுல் காந்தியுடைய உரையை கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். இல்ல, தமிழ்நாட்டுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் இருப்பது அவர்களுடைய உள்ளக பிரச்சனை. நாங்கள் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பொழுது தமிழ்நாட்டிலே இருந்த அரசும் ராஜீவ்காந்தியினுடைய அரசும் கூட்டரசு அல்ல. இருந்தாலும் அந்த கொலையை தமிழ்நாட்டு அரசு ஏற்றுக்கொண்டதா, இல்லை ராஜீவ்காந்தி நாங்கள் அரசு எங்களுக்குள்ளே மோதல் இருக்கிறது என்று தமிழகம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசினுடைய இல்லை தமிழ் அரசு மாநில அரசுகள் இல்ல மாநில அரசுகளுடைய நிலைப்பாட்டுக்கும் மாநில அரசுகள் எடுக்கும் நிலைப்பாட்டை தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் பிரதிபலித்திருக்கின்றார் என்றும் சொல்ல முடியாது. இள பிரச்சனையில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள், அங்கிருக்கும் மக்களுடைய போராட்டங்களும் அங்களுடைய மக்களுடைய நிலைப்பாடும். இதனை நீங்கள் அரசுகளுடைய நிலைப்பாட்டாக சித்தரிப்பது என்பது நான் அப்படி சித்தரிக்கவில்லை. அந்த விடயத்திலே நீங்கள் தான் சித்தரிக்கிறீர்கள். எப்படி என்றால்,
தமிழ்நாட்டு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிர்வாக ஆட்சி முறை முரண்பாடுகள் என்பது நான் அதை சொல்லவே இல்லை. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சொல்றேன். தமிழ்நாடு என்று சொல்வது அரசினுடைய நிர்வாக பிரச்சனை அல்ல. நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல போனால அங்க ஆட்சிக்கு வரும் அரசு ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் மக்கள் தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு எதிர்ப்பானவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் அந்த சக்தியை விட்டுவிட்டு அது உங்களுக்கு பெரும் சக்தி தானே. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரும் சக்தி எங்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தங்களுடைய கொள்கை விளக்கங்களை சொல்லித்தான் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். அவை அந்த அரசை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசு ஒரு பேச்சுவார்த்தையை பிரதிபலிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிபலிப்பைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் கருத்தாடல். அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டு வீட்டிலையும் கதவை தட்டி உங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று கேட்டு 8 கோடி மக்களையும் நாங்கள் அழைத்துக் கொண்டு செல்ல முடியாது. அவர்களுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்துவதுதான் தமிழ்நாடு அரசு. அவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய அதிகார பரவலாக்கல் பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ராஜதந்திர உறவுகள் என்பது ஒரு புறம். ஆனால் இந்திய அரசு என்பது இலங்கையோடு செய்து கொண்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஆகவே இலங்கை அரசாங்கத்தோடு ஒப்பந்தத்தை அந்த பயன்படுத்தி கொண்டு இதனால் தான் பிரச்சனை வருகிறது. இந்தியாவோடு இலங்கை தந்திரோபாயமாக நகர்கிறது என்கிறீர்கள். நாங்கள் தந்திரோபாயமாக நகர தயார் இல்லை. நீங்க தந்திரோபாயமாக நகர முடியாது அப்படி என்ன சொல்லுகிறீர்கள்? நான் அதான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களிடம் ஒரு அரச பலம் இல்லை, ஒரு அரச கட்டமைப்பு இல்லை, ஆயுத பலம் இல்லை, போராட்ட பலம் இல்லை, எந்த பலமும் இல்லாமல் நாங்கள் பலமாக எதனை சொல்லுகின்றோம் என்றால் இந்தியாவினுடைய பொருளாதார நலனை காப்பதற்காக இந்தியா எங்களை பயன்படுத்தலே நாங்கள் பலம் என்கிறோம். நிச்சயமாக இல்லை. இந்தியா தன்னுடைய பொருளாதார நலனை தெற்கில் இருக்கிற அரசாங்கத்தோடு அவர்களுக்கான நிதி சலுகைகளை வழங்கி தெற்கில் இருக்கிற அரசாங்கத்தோடு சமன் செய்து கொள்ளும். நாங்கள் தேவையில்லை, நிச்சயமாக சமன் செய்து கொள்ளும். இந்த விடயத்திலே அவர்களை எங்கள் பால் ஈர்ப்பதற்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தான் எங்கள் பால் ஈர்ப்பதற்கும் எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் வழிவகுக்கும். என்னென்றால் இலங்கை அரசு என்பது நரேசன், அரசியல் என்பது ஒரு தியரட்டிக்கலாக நகர்வது ஒரு பக்கம் இருக்க, அப்படியானால் நாங்கள் என்னவென்றால் இந்தியாவினுடைய இலங்கைக்கும் வருமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய அரசியல் செயற்பாடு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு என்ன அரசியல் செயற்பாடு அரசியல் சரிவராது, இந்தியா சரிவராது, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் வாழாவிருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? என்னுடைய கேள்வி என்னவா இருக்கின்றது என்றால் நீங்கள் அரசியல் நடவடிக்கை என்று சொல்லிக் கொண்டு செய்வது அரசியல் நடவடிக்கையா என்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. அதற்கான காரணத்தை நான் சொல்லிவிடுகின்றேன் ஏனென்றால் இலங்கை அரசு என்பது தமிழர்களுடைய அபிலாஷைகளையோ உரிமைகளையோ அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளையோ தரப்போவது இல்லை. எந்த உரிமையுமே போராடி பெற வேண்டிய ஒன்று. ஆனால் இந்தியாவிற்கும் இலங்கை அரசு அரசுகள் என்ற வகையில், அது இந்தியா இலங்கை என்பதை விட்டுவிடுங்கள், உலகளாவிய ரீதியிலே அரசுகளுக்கு ஒரு ஒரு அவர்களுக்கு இடையான உறவு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்திய அரசிற்கும் இலங்கை அரசிற்குமான உறவு இருந்து கொண்டிருக்கின்றது. சீன அரசிற்கும் இலங்கை அரசிற்குமான உறவு இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்குள் ஒரு உடைப்பை நிகழ்த்தாமல் எவ்வாறு இலங்கை அரசினுடைய தரப்பாக இருக்கக்கூடிய அல்லது இலங்கை அரசை முற்றுமுழுதாக எதிர்க்கின்ற இன்னொரு தரப்பிடம் இந்திய அரசோ மேற்குலகோ வரும் என்றதான் கேள்வியாக இருக்கின்றது. இப்ப உங்களோட கேள்விக்கு தான் இவ்வளவு நேரம் பதில் சொன்னான், திருப்பி அதிலேயே வந்து நிற்கிறீங்க. ஆமா, நீங்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம், நீங்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம். அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக நிகழ்த்தப்பட்ட 13வது திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை, அவற்றை நடைமுறைப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை இந்திய அரசிடம் வைக்கின்ற பொழுது இந்திய அரசு நிச்சயமாக இலங்கையிடம் 13வது ஏற்கனவே அரசியல் யாப்பிலே உள்வாங்கப்பட்ட விடயத்தில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்ற கோரிக்கை எழுப்புகின்ற பொழுது இந்த உடைவு வெளிப்படும். ஏன் கோரிக்கை எழுப்பும்? இந்தியா வந்து இலங்கை வந்து இந்தியனுடைய நலனை பிரதிபலித்து சகல விடயங்களையும் அவர்கள் கேட்கின்ற விடயங்களை ஆற்றும் பொழுது ஏன் இந்திய அரசு இலங்கை அரசு அவர்கள் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்ல வேண்டும்?
அப்ப நாங்கள் கேட்காமலே இருக்கலாம் என்றீங்களா? என்னுடைய கேள்வி ஏன் செய்ய சொல்ல வேண்டும் என்பது. இப்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இது எவ்வாறு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை செய்வதற்கு கடப்பாடு இருக்கிறது நடேசன். அவர்கள் அதை செய்தே ஆக வேண்டும். தமிழர் தரப்பிலே ஒருமித்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது, சர்வதேச ரீதியிலே ஐநா பிரேரணையில் 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்ற ஒரு வாசகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவிலே, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற விடயத்திலே தமிழர் சார்பிலே இந்த 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பகிரப்படவில்லை, முற்று முழுதாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற விடயத்தை இந்திய அரசு கண்காணாமல் இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடும் மாற்றமடைவதில் மாற்று கருத்து இல்லை. இந்த விடயத்தை, இப்படியான விடயங்களை இந்தியாவிடம், அது எப்படி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் சொல்வது போல வீடு வீடாக போய் நாங்கள் கேட்க வேண்டும் மக்கள் எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்று. அதே போன்று இந்த விடயங்களை எப்படி இந்தியா கையாள போகிறது என்பதற்காக இடைவெளியைத்தான் நாங்கள் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்தியாவை இதுவரைக்கும் தமிழர் தரப்பு கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்ற ஒரு குறைபாடும், இந்தியாவினுடைய முயற்சியின் மூலமாகத்தான் தமிழர் தரப்பினுடைய தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டில் முன்வைக்கவில்லை என்பதும் ஒரு வெள்ளிடை மலையாக சொல்லப்படாத ஒரு விடயமாக இவ்வளவு காலமும் இருந்தது. அந்த நகர்வினை நாங்கள் செய்திருக்கிறோம். இனி இந்த பந்து இந்தியாவினிடம் கையளித்திருப்பதனாலே இந்தியா இது சம்பந்தமான எப்படியான நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதைத்தான் வருங்காலம் எங்களுக்கு உணர்த்த போகிறது. சரி, நீங்கள் சொல்வது போல இந்தியா இதனை நடைமுறைப்படுத்துகின்றது. இந்தியா நீங்கள் கொடுத்திருக்கின்ற பந்தை தூக்கி குப்பையில் போட்டு விட்டு போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தமிழர்களுடைய பிரச்சனையை நோக்கி நகரவில்லை. தமிழ் தலைமைகள் என்ன அரசியல் முடிவை நோக்கி நகர்வார்கள்? அது அரசியல் தலைவர்கள், அது சம்பந்தமாக நீங்கள் தான் அரசியல் தலைவர்கள். மக்களை நாங்கள் இவ்வாறான ஒரு முயற்சியில் இருந்தோம். ஏனென்றால் மக்கள் பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களை கண்டுகளித்திருக்கின்றார்கள். அது இலங்கை இந்திய ஒப்பந்தமாக இருக்கட்டும், டட்லி சேனநாயக்க ஒப்பந்தமாக இருக்கலாம், பண்டா செல்வா ஒப்பந்தமாக இருக்கலாம், பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் இலங்கைக்கு உள்ளும். இதை நீங்கள் சொல்வது போல இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு ஒப்பந்தமாக பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களை இதுவரை காலமும் கண்டிருக்கின்றார்கள். தற்போது ஒரு புது இந்த முயற்சியை நீங்கள் எடுப்பதாக சொல்கின்றீர்கள். இதன் அடிப்படையில் இந்தியா ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். இதற்கு ஒரு கால இடைவெளியை வேண்டுமென்றால் கூட நீங்கள் சொல்லி வைத்துக் கொள்ளலாம். இத்தனை காலத்திற்குள் நாங்கள் ஒரு கோரிக்கையை அல்லது நாங்கள் ஒரு நிர்பந்தத்தை இந்திய அரசு நோக்கி முன்வைக்கின்றோம் என்று கேட்கலாம். அதற்கு பின்னரும் இந்திய அரசாங்கம் இதனை செயற்படுத்தவில்லை, சர்வதேசம் இதனை செயற்படுத்தவில்லை, அந்த அழுத்தங்களை கொடுக்கவில்லை, தமிழர்களை பகடை கைகளாக பாவித்துக் கொண்டு கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு நிலை வரும் பட்சத்தில் தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களுக்கு என்ன விதமான ஒரு அரசியல் நடவடிக்கையை எடுப்பார்கள் அல்லது அவ்வாறு எடுப்பதற்கான முயற்சியில் அடுத்த கட்டம், நீங்கள் சொல்வது போல இது ஒரு ஆரம்பம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வீர்களா? நிச்சயம் இதிலே நடேசன் இருக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய இருப்பும், அவர்களுடைய செறிவான தனித்துவத்தை பேணி இருக்கக்கூடிய தங்களுடைய நிலம் சம்பந்தமான முடிவுகளை எட்டக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு அவர்கள் இருப்பதுதான் இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான வழிவகையை செய்யும். தொடர்ந்தும் இப்படியான கேட் அண்ட் மவுஸ் விளையாட்டோடு இந்தியா தொடர்ந்து பயணிக்க முடியாது. நிரந்தரமாக தங்களுக்கான நட்புறவான ஒரு பிரதேசம் ஒன்றை தங்களுடைய இலங்கையிலே தென்பகுதியிலே இலங்கையிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் பிரிவினைக்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் தமிழர் தரப்பு ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டிலே தங்கள் சார்ந்து செயற்படுவதற்கான அல்லது இந்தியா தன்னுடைய நலன்களை பேணுவதற்காக ஒரு அதிகாரம் மிக்க இனமாக ஒரு இருப்போடு எங்களை வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த தேவையை நிறைவு செய்வதற்கான இடைவெளியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனூடாக எங்களுடைய அரசியல் தீர்வை நோக்கி நகர்வதுதான் எங்களுடைய நோக்கம். இது நீங்கள் சொல்வது போல தவறமாக இருந்தால் இப்பொழுது அதற்கு கனகாலம் அவகாசம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் ஒரு அரசியல் யாப்பினை இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றது. இந்த அரசியல் யாப்பிலே அடிப்படையா இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமையும் ஒட்டு மொத்தமாக நீக்கப்படுகின்ற அபாயம் காணப்படுகிறது. அப்படியான ஒரு வரவைத்தான் நிபுணர்கள் வழங்கியிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆக இப்படியான ஒரு வரவு வருகின்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய தமிழினம் தேசியத்தை பற்றியோ அல்லது சுயநிர்ணய உரிமையை பற்றியோ பேசுவது கூட பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த அரசியல் யாப்பிலே ஏற்படும். ஒரு நாடு ஒரு சட்டம், அது போன்ற புதிய தேர்தல் முறைமைகள் விரைவாக சொல்லுங்கள்.
தேர்தல்கள் மேல் நிர்ணயம் என்ற பல விடயங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்ற பொழுது தமிழர்கள் சார்ந்து இந்த விடயத்திலே இந்தியா அல்லது சர்வதேசம் தலையிட்டு இந்த இதுக்கு ஒரு முடிவு கட்டவில்லை என்று சொன்னால் தொடர்ந்தும் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழினம் தங்களுடைய செயற்பாட்டினை அரசியல் செயற்பாட்டினை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்முடைய இனம் தள்ளப்படும். ஆகவே தமிழ்நாடு கூட இன்று இப்ப வரக்கூடிய தேர்தல்கள் சூழ்நிலைகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை கூட நாங்கள் அணுக இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஊடாக இந்த அழுத்தங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு பிரயோகிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நகர் ஒன்று எங்கள் தமிழர் சார்ந்து வரும் என்ற நம்பிக்கையில் இந்த வரைவினை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு சாத்தியமான சரியான நகர்வை இந்த கடிதத்தை நாங்கள் வழங்கிய பின்னர் நீங்கள் மாற்றங்களை பார்த்திருப்பீர்கள். சரி, நிச்சயமா அது உங்களுடைய இறுதி கருத்தாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். நேரம் முடிந்துவிட்டது. இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ச்சியாக கடிதம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் பேசலாம். பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு உயிர் போகிறது என்ற விடயம் இனி தமிழர்கள் விடயத்தில் இருக்க முடியாது, இந்தியா ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு இந்தியாவிற்கு சுரேன் வழங்கும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். எச்சரிக்கை அல்ல, இது எங்களுடைய தமிழ் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கும் தெற்கில இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் தீர்வை எதிர்த்த தீவிரவாத சக்திகள் ஜேவிபி ஆக இருக்கட்டும், சம்பிக்க ரணவக்கவா இருக்கட்டும், இங்கு 13 நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது, அரசியல் தீர்வை நாங்கள் சரி, ஆனால் இந்தியா இந்த முடிவிற்கு வராவிட்டால் தமிழர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வார்கள். இது உங்களுடைய செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான தலைமைத்துவத்தையும் நீங்களும் உங்கள் தொடர்பான கட்சியும் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்று நம்முடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பதில்களை அளித்த உங்களுக்கும் நன்றி கூறி தொழில்நுட்பத்தில் உதவிகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கினி பார்வையினூடாக மக்களை சந்திப்பதற்கும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் நீங்கள் தந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.